அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸுங்களோட விரும்பி சாப்பிடக்கூடிய டீ கடை பஜ்ஜி தாங்க இந்த வீடியோவில் நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம். அது ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழைக்காயை எடுத்து தீக்கடையில் எப்போவுமே 2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்டில் வந்து 1.5 இன்ச்சுக்கும் நறுக்கி போட்டுருவாங்க. இப்போ பார்த்துருக்கீங்கள, இதை மாதிரி நறுக்கி போட்டால் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் பஜ்ஜி வந்து கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு மட்டும் 1 சைடு மட்டும் தோலை சீவிக்குவாங்க. நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, 1 சைடு தான் தோலை சீவிக்குவாங்க. இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு திக்னஸ் வச்சு சீவி எடுத்துக்கணும். நான் வந்து இந்த அளவுக்கு திக்னஸில் சீவி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ஒன்று சொன்னாப்பில் எல்லா வாழைக்காவையும் நம்ம சீவி எடுத்துக்குவோம். உங்களுக்கு அருவாமனையில் சீவ தெரியாது, என்கிட்ட வாழைக்காய் சீவுறது இருக்குன்னா அதில் சீவி எடுத்துக்கோங்க. எங்கள் மம்மி எப்போவுமே அவங்க அருவாமனையில் சூப்பராக கரெக்டாக சீவி எடுப்பாங்க. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், ஒன்று சொன்னாப்பில் சீவி எடுத்துருக்காங்க. இதே மாதிரி மீதி உள்ளதையும் நம்ம சீவி எடுத்துக்குவோம். நான் ஒரு பக்கட்டு வந்து எண்ணெயை வந்து சட்டியில் ஊற்றி காய வச்சுட்டேன். இனிமேல் தான் நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இப்போ நான் இன்றைக்கி ஆச்சி பச்சி போண்டா மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி டீ கடையில் எப்படி பச்சி போடுவாங்கன்னா, டீ கடையில் கொஞ்சோண்டு கலர் சேர்ப்பாங்கங்க, நான் இங்கே கலர் சேர்க்கலை. அதுபோக ஆச்சி பச்சி போண்டா மாவு இல்லாட்டி எனி மிக்ஸு அது கலந்துட்டு அது கூடயே கடலை மாவும் கொஞ்சோன்னு மாவும் கலப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ நானும் கலக்க போகிறேன். 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவும், அப்புறம் ஆச்சி பச்சி போண்டா மாவில் 3 டேபிள்ஸ்பூனும், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம்ல புளிக்காமல் திக்கான இட்லி மாவில் 2 கரண்டியும் போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். உப்பு கம்மியாயிரும், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். இதோடு நீங்கள் வேணுன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பதத்தில் நம்மளுக்கு பச்சி போண்டா மாவுக்கு மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி போட்டு எடுத்து போடுற எண்ணெயில் போடுற வரையும் கீழே 1 சொட்டுவோட கீழே விழுகாது. இதுதான் நம்மளுக்கு பக்குவம். இந்த மாதிரி பக்குவம்னா போட்டோன்னே உங்களுக்கு பாருங்கள் புசு புசுன்னு வந்துருச்சு, இதாங்க கரெக்டான பக்குவம். எண்ணெய் குடிக்காமல் பஞ்சு பஞ்சுண்டு சூப்பரான டேஸ்டான பஜ்ஜி நம்மளுக்கு போட்டு எடுத்தால் ரெடி ஆயிடும். ஒரு தடவை இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தா இதே மாதிரி தான் அடுத்தடுத்த தடவையும் செய்வீங்க. அந்தளவு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் நம்ம போட்டு எடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்குறப்பே எவ்வளோ அழகாக இருக்குது, அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு. சாப்பிட சாப்பிட இன்னும் பஜ்ஜி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லுது. இந்த பஜ்ஜியோட அந்த டீ கடையில் கொடுக்குற தண்ணி சட்னி வச்சு ரெட் கலரில் சாப்பிட்டிங்கன்னா சேர்த்து வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டுங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி பஜ்ஜியை நார்மலாக ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம், சட்னி ஊற்றிலாம் சாப்பிடல. சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதாங்க டீ கடை ரகசியம் பஜ்ஜி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சோன்னு எடுத்து நான் பிச்சு வாயில் வச்சு பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கம், பாய் பாய்.